அனைத்திந்திய அண்ணாதுரம் முன்னேற்ற கழகத்துக்கு உரிய அங்கீகாரத்துடன் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இன்னைக்கு அழைத்திருக்கிறார் முறைப்படி. அதனால நம்ம செல்ல இருக்கிறோம். இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் அங்கே சென்று இந்த G20 எவ்வளவு நல்லா இந்தியா உலகத்திற்கு தலைமையேற்கக்கூடிய ஒரு உன்னதமான நாளில் இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இதை எப்படி வந்து ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றுவது? ஏன்னா எந்த மக்கள் இயக்கமும் தமிழ்நாட்டில் கால் பதிக்கணும்னா அனைத்திந்திய அண்ணாதுரோட முன்னேற்ற கழகம் இருந்தால் தான் முடியும். அந்த நிதர்சனத்தை உணர்ந்து இன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கத்தில் பிஜேபியிலிருந்து அதை அழைச்சிருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது அது G20 இன்னைக்கு வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய 85 விழுக்காடு பொருளாதாரம் இருக்கக்கூடிய 20 நாடுகள், அந்த 20 நாடுகளுக்கு தலைமையேற்பது இந்தியா இந்த முறை. அதுக்கு வந்து தமிழகத்திலிருந்து எந்த கட்சிகளை அழைப்பது என்று வரும்பொழுது அனைத்திந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இடைக்கால பொதுச் செயலாளர் என்று பெயரிட்டு இன்று வந்து அரசு அங்கீகாரத்துடன், அதுவும் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாத்தையும் அழைத்திருக்கிறாங்க. அதில் வந்து அனைத்திந்திய அண்ணாதிரம் முன்னேற்ற கழகத்துக்கு உரிய அங்கீகாரத்துடன் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இன்னைக்கு அழைத்திருக்கிறார் முறைப்படி. அதனால் நம்ம செல்ல இருக்கிறோம். இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் அங்கே சென்று இந்த G20 எவ்வளவு நல்லா இந்தியா உலகத்திற்கு தலைமையேற்கக்கூடிய ஒரு உன்னதமான நாளில் இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இதை எப்படி வந்து ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றுவது? ஏன்னா எந்த மக்கள் இயக்கமும் தமிழ்நாட்டில் கால் பதிக்கணும்னா அனைத்திந்திய அண்ணாதிரோட முன்னேற்ற கழகம் இருந்தால் தான் முடியும். அந்த நிதர்சனத்தை உணர்ந்து இன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கத்தில் பிஜேபியிலிருந்து அதை அழைச்சிருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக தமிழகத்தில் இந்த இயக்கம் பேர் பிடிக்க அனைத்திந்திய அண்ணாதிரோட முன்னேற்ற கழகம் பேருதவியாக இருக்கும் நம்புறேன். அழகாக அதுக்கு அப்புறமே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, அதை நீங்கள் கவனிச்சிருக்கணும். தமிழகத்தில் பிஜேபி தலைமையில் கூட்டணியில் பங்கேற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை அந்த அம்மா இருந்தப்போ யாராவது சொல்லியிருக்க முடியுமா? சொல்லிவிட்டு அது அடுத்த நிமிஷம் கட்சியில் இருந்திருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். நம்ம வந்து இன்றைக்கி வந்து அவங்களுக்கு அடிபணிந்து எங்களுக்கு அங்கீகாரம் கொடுங்க அப்படின்னு கேட்குறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து அவங்க அங்கீகாரம் கொடுத்து டெல்லிக்கு அழைத்து செல்வது இன்னொரு பக்கம். எங்கே வந்து கட்சி தொண்டர் இருப்பான்றதை நீங்களே பார்த்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 199 பேர் இன்றைக்கி வந்து ஒருங்கிணைந்து அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இருக்காங்கன்றதுக்கு இந்த பேட்டியே ஒரு உதாரணம்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அண்ணன் எடப்பாடியார் சொன்னது போல் அனைத்திந்திய அண்ணாதிரோட முன்னேற்ற கழகம் தலைமையில் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு மெகா கூட்டணி அமைய இருக்கிறது. அந்த கூட்டணிக்கு அனைத்திந்திய அண்ணாதிரோட முன்னேற்ற கழகம் தான் தலைமை தாங்கும் என்பதில் எந்த மாற்றுக்கத்தும் கிடையாது. எங்களுக்கு வந்து எந்த அதிகார சண்டையும் கிடையாதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் 199 பேர் இருக்கிற ஒரு கட்சி வந்து அதற்கு தலைமை தாங்கும் ஒற்றை தலைமையாக இன்னைக்கு வந்து அண்ணன் எடப்பாடியார் எழுந்து வந்து விட்டார். இடைக்கால பொதுச் செயலாளர் கோர்ட்டோட தீர்ப்பு இன்னும் வெகு விரைவில் வரும்னு நாங்கள் நம்புகிறோம். அது வந்தவுடனே முழுமையான அங்கீகாரம் பெற்ற பொதுச் செயலாளராக அவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். இதில் எங்களுக்கு எந்த மாற்றும் கிடையாது கிடையாது. நீங்கள் பார்த்துருக்கீங்க, திமுகலேருந்து சேர்றாங்க, மற்ற அனைத்து கட்சிகள்லேருந்து வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இழந்த ஒரு விழுக்காடையும் நாங்கள் வந்து 10 விழுக்காடாக மீட்டெடுப்போம்னு நான் நம்புகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணின்றது NDA-ல தமிழகத்தில் தலைமை தாங்குவது அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இயங்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணாதிரோட முன்னேற்ற கழகம் தான் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. அதனால தான் இன்றைக்கி அவர் எடப்பாடியாரை மட்டும் மதித்து இடைக்கால பொதுச் செயலாளர் பேர் போட்டு இன்றைக்கி டெல்லிக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. இதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. இல்லைங்க, ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாருங்க அண்ணன் EPS அவர்கள். இது மாதிரி வந்து விட்டு சென்ற தொண்டர்கள் யார் வேணாலும் சேரலாம், ஆனால் அவர் வந்து இன்றைக்கி திமுகவுடைய ஆதரவுடன் ஒரு அடையாளம் காட்டணும்னு நினைக்கிறவங்களை எப்படி சேர்க்க முடியும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக கேட்டிருக்காரு இங்கே இடைக்கால பொதுச் செயலாளர். அந்த கருத்து தான் கட்சியில் இருக்கிற எல்லா நிர்வாகிகளும்.